எங்கள் தாத்தா உட்பட சுவாமிமலையில் ஒரு சபதி சிலையை உருவாக்க சொல்லி, ஏற்கனவே விபத்து நடந்ததுனால் ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு சிலையை உருவாக்க சொல்லி, அந்த சிலைகளை ஊர் ஊராக ஊர்வலம் காவடி மாதிரி தூக்கிட்டு கொண்டு போய் அதற்கு பிறகு போய் ஒரு சிலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரச்சனை இல்லாமல் சபரிமலையில் வைத்த பிறகு இரண்டாவது சிலையை மேலமாசி வீதின்னு மதுரை கோயில் பக்கத்தில் இருக்க மேலமாசி வீதியில் எங்கள் ஒரு பூர்வீக வீடு ஒன்று இருக்காங்க, அதற்கு எதிர்க்க இடத்தில் ஒரு கோயில் கட்டி அந்த மேலமாசி வீதி ஐயப்பன் கோயிலில் இரண்டாவது சிலை அச்சு இரண்டாவது சிலையை அங்கே வைத்ததாக எங்களுக்கு தெரிய வர்ற தகவல். எனக்கு தெரிஞ்சு அங்கே சபரிமலையில் படிக்கட்டில் 18 படி சைடில் இருக்க கட்டில் ஒரு கல்வெட்டு இருந்ததாக எனக்கு தகவல் வந்தது. 10-15 வருஷத்துக்கு முன்னால் தெரிகிற அளவுக்கு, அதாவது 1950 10-15 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும், அதில் தாத்தா செய்த பணியையும் வந்து உருவாக்கி வைத்தார் என்றதையும் வரலாறு அங்கே கல்வெட்டில் இருந்த மாதிரி எனக்கு சிலர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்பட, இப்போ கேரளாவில் ரொம்ப சீனியர் லெவலில் இருக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் வங்கியில் லீமன் பிரதர்ஸில் நான் பணியாற்றும் போது என் டீமில் ஒருத்தர் ஆன் லீவ் பணியாற்றினார், அவர் சொல்லியிருக்காரு அவர் கண்ணிலேயே பார்த்துருக்காரு அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அதை ஏதோ ரெனோவேஷன் பண்ணும்போது வெள்ளி அடை சாத்தும்போது அதெல்லாம் மறைஞ்சிருச்சு, அதை எடுத்து வெளியே வைக்கலன்னு சொன்னாங்க. அதனால் 2 வருஷமாக நான் எம்எல்ஏ திரும்பி ஊருக்கு வந்தப்புறம், நான் 30 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்தேன், வந்தப்புறம் இந்த இதெல்லாம் டேட்டாலாம் கேதர் பண்ணிவிட்டு நானே கேரளா சீஃப் மினிஸ்டருக்கும் திராவண்கோர் தேவஸ்வம் போர்டுக்கும் எழுதி போட்டேன். ஜான்வரியில் ஒரு லெட்டர் எழுதி சொன்னேன், இந்த மாதிரி உண்மைன்னு எங்களுக்கு தெரிகிறது, உங்களுக்கும் உண்மையாக தெரியுதா, தெரிந்தால் தயவுசெய்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க, ஏன்னா இது தமிழ்நாடு கேரளாவோட கலந்த ஒரு முயற்சியால் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த ஊர்வலம் கொண்டு போனது முக்கியமாக பக்தர்களை அதிகரிக்கிறதுக்கு, ஒரு ஃபாலோயிங் உருவாக்குறதுக்கு தான் ஊர் ஊராக கொண்டு போனாங்க எல்லா இடத்துலையும். அப்போது இன்றைக்கி கூட போகிற பக்தர்களில் ஜாஸ்தி சதவீதம் தமிழர்கள் தான். அப்போ தமிழர்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்தலம் என்றதுனால் இதில் தமிழரால் செய்யப்பட்ட ஒரு உதவியை அங்கே ஏதாவது ஒரு வகையில் சொல்லலாம், ஃபிசிக்கலாகவோ இல்லை வெப்சைட்லேயோன்னு எழுதி போட்டேன். ஒரு 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் வரலாறை பலர் ஆராய்ச்சி செய்ய போகும்போது எனக்கு தெரிஞ்ச உண்மைகள் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்னும் ஆனால் கேரளா கவர்மெண்ட் இதுக்கு எந்த வகையிலையும் ஒரு அடையாளம் கொடுக்கவில்லை. அதுக்கான அடையாளம் ஏன் கேரளா கவர்மெண்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க, அது ஏன் மறுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? சிலர் சொல்கிறாங்க அந்த சம்பவம், அந்த தீ விபத்து வந்து இட் வாஸ் நாட் ஆக்சிடென்டல், இது வந்து தீவிரவாதிகளால் உருவாக்கப்பட்டது, அதனால்தான் இந்த பிரச்சனையை உருவாக்குச்சுன்னு ஒரு 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 வேர்ஷன் இருக்குது. அது உண்மையானு எனக்கு தெரியல, நான் அந்த காலத்தில் உயிரோடு இல்லை. ஒருவேளை அதாக இருக்கலாம், ஏன்னா இதை இந்த மாதிரி ஒருத்தர் நன்மை செய்தாருன்னு சொல்லப்போனால் அப்போ சொல்ல தேவை வரும், எதற்காக நன்மை செய்ய தேவைப்பட்டது. அப்போ அந்த ஒரு அசாதாரண ஒரு டிஸ்டேஸ்ட்ஃபுல் வரலாறை திருப்பி வெளிப்படுத்த தேவைப்படும், அது சமுதாயத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு ஒருவேளை அவங்க நினைக்கலாம்.